ஹலோ வியூவர்ஸ், ஐம் செல்வம் முத்துக்குமரன். இப்போ என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பொருளை நான் உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷனாகவே கொடுத்துட்றேன். எஸ், இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாபிக் இந்த பொருளை வந்து எல்லோரும் இப்போ யங்ஸ்டர்ஸ்லேருந்து எல்லோரும் எல்லா நாட்லேயும் யூஸ் பண்ணுற ஒரு பொருள். அதாவது எப்படின்னா, எல்லாருக்கும் ஒரு கெத்தான பொருள். எஸ், ஒரு போர் அடிக்கும் போது ஆகட்டும், எல்லா நேரத்துலையும் வந்து எல்லோரும் யூஸ் பண்ணுற பொருள் இது. எஸ், சிகரெட். இந்த சிகரெட்டோட எப்படின்னா, சிகரெட்டோட இது எப்படி ப்ரொடக்ஷன் ஆச்சு, இதோட பேசிக் இது எப்படி நம்ம நாட்டுக்குள்ளே வந்துச்சுன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எஸ், சிகரெட் இப்போ இருக்க ரஜினி ஸ்டைல் ஆகட்டும், நான் எல்லா தலைவருக்கும் பிடிச்சது என்னன்னா சிகரெட் ஸ்டைல் தான் ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க. ரஜினி ஸ்டைல் ஆகட்டும், விஜய் ஸ்டைல் ஆகட்டும், அப்படி எல்லா ஸ்டார்ஸும் இப்போ வந்து எதை வச்சு இது பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமஸ் ஆனப்பதான் சிகரெட் ஸ்டைலுன்னுவாங்க. அதை வச்சு இப்போ சிகரெட்டை பற்றி பார்க்க போகிறோம். எஸ், இந்த சிகரெட்டு எப்போ வந்து கமர்ஷியலாக வந்து மேட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1865 மேட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு யார் கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வாஷிங்டன் டியூக்குன்றவர் இதை கண்டுபிடிச்சிக்கிறாரு. இதை கண்டுபிடிச்சதும் இல்லாமல் அவரோட 300 ஏக்கர், எப்படியும் அவரோட 300 ஏக்கர்லேயும் இந்த சிகரெட்டு எப்படின்னா, இந்த சிகரெட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான உரட்டை அவரோட 300 ஏக்கர் கிரவுண்டில் விளைய வச்சுருக்காரு இந்த வாஷிங்டன் டியூக்குன்றவர், அவரோட 300 ஏக்கர். அதுக்கப்புறம் வந்து இதை வந்து கலிஃபோர்னியாவில் இதை மேட் பண்ணியிருக்காரு அவர். இதை வந்து லாஸ்ட்டாக வந்து இந்த சிவில் வாரில் இந்த போலீஸ்கிட்ட இந்த இதை விற்றுருக்காரு, இந்த சிகரெட்ஸ் எல்லாம் அவர் கடைசியாக. அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு காமஸாக யூஸ் பண்ண பிராண்ட் என்னான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்க காலகட்டத்தில் ரிங்ஸு, கிங்ஸு, கெவாண்டரு நிறையா வந்துடலாம். பட் அப்போ இருக்கிற ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச இது என்னான்னு பார்த்தீங்கன்னா, முராட்டி. எஸ், அதான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச பிராண்டு. இந்த காலகட்டத்தில் வந்து சிகரெட்டுன்றது அவ்வளோ முக்கியமானதோ இல்லை எதுவும் இல்லை. பட் ஆனால் அது வந்து எப்படின்னா ஒரு அடிக்ஷன்னுவாங்க அந்த சிகரெட்ஸை. எஸ், இப்போ இருக்கிற வந்து வேலை டென்ஷனில் வந்து எல்லாருக்கும் சாதாரணமாக டீ குடிக்கிற ஒரு பழக்கம் இருக்கும். பட் எல்லாருக்கும் சில பேருக்கு வந்து வேலை முடிச்சுட்டு போய் சிகரெட் அடிச்சா தான் வேலையே நடக்கும். எஸ், அதுக்குன்னு நான்லாம் சிகரெட் பிடிக்க மாட்டேன், பட் வந்து எல்லாருக்கும் இது மாதிரி நடக்கும். எஸ், ஆனால் இந்த சிகரெட் வந்து சிகரெட்டால் வர்ற இது எப்படின்னா, வர்ற ப்ராப்ளம் என்னான்னு பார்த்தீங்கன்னா, 1.2 மில்லியன் பீப்புள்ஸ் தினமும் வந்து சிகரெட் பிடிக்கிறவங்களை தவிர்த்து பிடிக்காதவங்களும் சேர்ந்து இறக்குறாங்க. ஏன்னா அந்த நச்சுத்தன்மை, அந்த புகை ரிலீஸ் ஆகிற அந்த நச்சுத்தன்மையால் 1.2 மில்லியன் பீப்புளே இறக்குறாங்க. எஸ், அவங்கள்ட வந்து செகண்ட் ஹேண்டு ஸ்மோக்கருன்னுவோம், செகண்ட் ஹேண்டு ஸ்மோக்கருன்னுவோம் அவங்கள்தான். எஸ் எஸ், இப்போ செகண்ட் ஹேண்டு ஸ்மோக்குக்கும் வந்து சாதாரணமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேம், அதாவது பிடிக்கிறவங்க வந்து ரிலீஸ் பண்ணுற அந்த புகையால் அதை வாங்குறவங்களுக்கும் வந்து என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சேம் ப்ராப்ளம் வருது, கேன்சர். எஸ், இந்த பழக்கத்தை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இப்போ பண்ணிங்கன்னு தான் இருக்காங்க. ஆனால் இப்போ வர யங்ஸ்டர்ஸ் கிட்ட இது ஃபேமஸ் ஆகிடுது. எஸ், இந்த சிகரெட் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7000 கெமிக்கல் காம்பவுண்ட்ஸு கொண்டிருக்குது. அதாவது 7000 நச்சுத்தன்மை ஃபார்முலாவை இந்த இது கொண்டு இது வந்து கொண்டு இருக்குது இந்த சிகரெட்ஸு. எஸ், இந்த சிகரெட் வந்து எப்போ வந்து மெஷின் இன்வென்ட் பண்ணாங்கன்னு பற்றி இப்போ பார்க்கலாம். எஸ், 1830 காலகட்டத்தில் இந்த சிகரெட்டுன்ற காம்பவுண்டு ஃப்ரான்ஸ் உள்ளே போயிருக்குது. அதாவது ஃப்ரான்ஸுக்கு இன்டர்வியூஸ் ஆகிருக்குது. அப்போ தான் சிகரெட்டுனே இந்த பொருளுக்கு பேர் வந்திருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, 1847 இந்த ஃபஸ்ட்டு சிகரெட் மிஷின், அதாவது சிகரெட் இன்வென்ட் பண்ணுற மிஷினு கண்டுபிடிச்சிக்கிறாங்க. எஸ், அதுக்கப்புறம் தான் வந்து இந்த சிகரெட் வந்து நிறைய இடத்துல ஃபேமஸாக பார்த்துருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த 1880 காலத்து ஆல்பர்ட் ஃபோன்சேக்குன்றவர் ரெண்டாவதாக ஒரு மிஷினை கண்டுபிடிச்சிக்கிறாரு, 1880. அதுக்கு முன்னாடி 1947 ஃபஸ்ட்டு மிஷின் மெக்சிகோவில் கண்டுபிடிச்சாங்க. செகண்டாக பார்த்திங்கன்னா, 1880 ஆல்பர்ட் ஃபோன்சேக் அவர் வந்து என்னன்னா செகண்ட் மிஷினை கண்டுபிடிச்சிக்கிறாரு. அவர் அந்த செகண்ட் மிஷின், சிகரெட் இன்வென்டிங் மிஷினை கண்டுபிடிச்சதுலேருந்து ஒரு நாளைக்கு 40,000 சிகரெட்டு மேட் பண்ணிங்கன்னு இந்த மிஷினு 4 மில்லியன், அதாவது ஒரு நாளைக்கு 4 கோடி சிகரெட் வந்து மேட் பண்ணுற அளவுக்கு பெருசாகிடுது. எஸ்,
அதுக்கப்புறம் வந்து இந்த சிகரெட் வந்து எப்படி வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ் கிட்ட எப்படியாவது யங்ஸ்டர்ஸ் கிட்ட போயிட்டு அப்போ இருக்க காலகட்டத்தில் எப்படி யங்ஸ்டர்ஸ் கிட்ட போய் பார்த்தீங்கன்னா போயிட்டு ஃபேமஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு படத்தினால ஃபேமஸ் ஆயிடுச்சு. தி கிரேட் வார், தி ஹாரர்ஸ் ஆஃப் த கிரேட் வார்லெட்டுன்ற ஒரு படத்தினால ஃபேமஸ் ஆகிருக்குது இந்த சிகரெட்டு. எஸ் அதுக்கப்புறம் வந்து இந்த சிகரெட் வந்து பிராண்டு இதானாலும் இது வந்து ஏன் நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எந்த விஷயத்துலேயும் ஒரு எப்படின்னா ஒரு பொருள் இருக்கும். அதே மாதிரி இதை வந்து எதுக்காக வந்து நிறைய பேர் வேலை நேரத்துலேயோ ஒரு போர் அடிக்கிற நேரத்துலையோ சிகரெட் பிடிக்க ஆரம்பித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இது ஒரு மென் ஃபேஷனபிள் ப்ராடக்டாக ஆயிருக்குது இந்த சிகரெட்டு. எஸ் இந்த சிகரெட்டை வந்து பிடிக்கிறதுனால இது ஒரு கூலாக இருக்கும், அதாவது எப்படின்னா உள்ளே ஒரு ஜில்லுன்னு ஒரு ட்ராட்டு ஜில்லுன்னு ஆகும்னு இந்த ஆளுக்கு சிகரெட்டு கம்பெனி வந்து மீடியாவுக்கு வந்து எக்ஸ்போஸ் கொடுத்துக்கிறாங்க. எஸ் பட் இது வந்து ரொம்ப உடம்பு ரொம்ப டீங்கான்ட்டு சில பேர் என் வீடியோ பார்த்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ தேங்க்யூ.